அண்ணா அது அப்படியே போனா பிச்சுக்கிட்டு போனான் பிச்சுக்கிட்டு போனா அது ஜஸ்ட் மிஸ் இங்கே வரங்க எல்லாம் கொட்டிடுச்சு வரம் போயிடுறான் பை வர கிழிஞ்சிருச்சு பாவம் இருப்பா இருப்பா பிக் 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 ஆறு நடிச்சா எப்படி என்னடா மேலே விடுற மாதிரியே வர ஐயோ புல்லு வண்டி வருது ஆத்தாடி ஆத்தா எவ்வளோ பெருசு இங்கே வருது பாருங்க நல்ல தலையில் தூக்கிட்டு பாரு பாய் சூப்பர் இருக்கா நல்லா சூடாக கொடுங்க பாய் சூடாக பெப்பர் போட்டு கொடுங்க இந்த பஸ் இன்னும் புதருக்குள்ளேருந்து வர்ற மாதிரி வருது எல்லாம் பார்த்தா தீர நதியார மரத்தில் வர மாதிரி தான் இருக்கு பாட்டி ரெண்டு பேர் இருக்கும் பாட்டி இங்கே எழுது எழுது பார்க்கலாம் அடிபட்டுற கையில் நீ எழுதுற உனக்கு இந்த மாதிரி தானே கட்டுப்பட்டாங்க உனக்கு எழுதிருந்தா எப்படி இருக்கும் ஓடிடு அப்படியே ஏய் மட்ட பாய் ஓகே கிளம்பலாம் நினச்சேன் ஏதாவது வண்டி வருதான்னு திரும்பலான்னு பார்த்தேன் கரெக்டாக வந்துருச்சு நம்ம நினைக்கிறதுனால தான் வருதோ ஒருவேளை நினைக்காம இருந்தா இப்படியே போயிடும் ஏன்னா அந்த வழியில் போனால் ஆபத்தெல்லாம் இருக்குது ஸ்கூல் வர டைமா ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் இந்த சந்தை வழியாக போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா ரெகுலராக நம்ம இதில் தான் போகிறது இது ஒரு குட்டி சந்து கரெக்டாக ஒரே ஒரு டூ வீலர் மட்டும் தான் போகும் பாப்பா விழுந்துடாத விழுந்துடாத ஏய் ஆஹா கரெக்டாக சொன்ன ஒரே ஒரு வண்டி தான் போகணும் மாட்டிக்கிச்சு வந்துடு வந்துடுங்கக்கா இந்த பக்கம் வந்துருங்க இந்த பக்கம் வந்துருங்க ஆ சரி கரெக்டாக வண்டி மட்டும் தான் போவோம் ஒரு ஆள் மட்டும் போனால் இதில் வண்டி போக முடியாது வண்டி போக முடியாது ஓகே டன் அதுவும் இந்த சந்தையில் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் மட்டும் தான் ஓட்ட முடியும் புதுசாக ஓடுறவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பக்கம் பிடிச்சிருவாங்க அப்போ ஸோ ஃபியூல் பண்ணோம் ஃபியூல் போட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம் ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரைக்கு தாங்க போகிறோம் ஸோ ஊத்தங்கரை என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்காம் வந்து கொரியர் போட்டோம் ஸோ அந்த இன்டர்காம் வந்து கொரியர் ஆச்சா இல்லையான்னு தெரியல ஸோ என்ன ப்ராப்ளம்னா அது கொரியர் ஆகியிருந்தால் பிரச்சனை இல்லை அது கரெக்டாக போய் அவர்கிட்ட வந்து டெலிவரி ஆகலை போல் ஸோ அது எங்கேயோ வந்து ஹோல்ட் ஆகி நிற்கிது ஸோ அதனால் என்ன பண்ணோம் இப்போ போயிட்டு கரெக்டாக அந்த ட்ராக்கிங் நம்பர் எங்கிட்ட இருக்குது இருந்தாலும் என்னால் ட்ராக் பண்ண முடியல ஸோ ஏதோ ஒரு எரர் தான் வந்துச்சு ஸோ ட்ராக் பண்ணக்குள்ள ஸோ அதனால் இன்றைக்கி போய் நேரிலே போயிட்டு அதை போயிட்டு கேட்டுருவோம் அவங்க என்ன ட்ராக்கிங் மெத்தட் வச்சுருக்காங்க ப்ளஸ் அவங்களுக்கும் தனியாக மொபைல் ஆப் எதாவது இருக்கா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு கஸ்டமருக்கு ஒன்று இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஒன்று இருக்கும் அட்மினுக்கு ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதாவது வச்சு அவங்க ட்ராக் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல ஸோ நான் அமிச்சது பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியரில் எதனால் இவ்வளோ சீக்கிரமாக போகிறேன்னா ஒன்றாந்தேதிக்குள்ளே அவங்க கைக்கு போச்சுன்னா அது ஒன்றாந்தேதிக்குள்ளே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து வாரண்டி இருக்குது அதுக்குள்ளே க்ளைம் பண்ணிடலாம் ஸோ ஒன்றாந்தேதிக்கு மேலே போயிடுச்சுன்னா அது எவ்வளோ செலவாகுதோ அந்த அமௌண்ட்டு நம்ம கொடுத்து தான் ஆகணும் ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி தான் நான் அதை அமிச்சேன் ஒன்றும் சென்ட் ஆகவே இல்லைன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் நான் 100 ரூபாய்க்கு போடுங்கண்ணா இன்னும் கேனில் இருக்கிறது ஒத்துறாரு என்னாச்சுன்னு தெரியலையே ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும் போல் எப்படி ஆவி பிறக்குது பாருங்க அதில்
கேனை திறந்த உடனே சொல்லுங்க இருக்கே, லைட்டாக ஒரு தீக்குச்சி குளுத்தி வச்சாலேயும் முடிஞ்சின போல. ஆனால் 100 ரூபாய்க்கு கொடுங்க. கேனில் இருக்கிறத ஊற்றுங்களா? 1 லிட்டர் எவ்வளோ? சரி 1 லிட்டர் போட்டுருங்க. ஏ எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டிங்களா கேனில்? இப்போ இது காலி ஆயிடுச்சுன்னா? காலி ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ளே வரணும், ஓனர் சொல்லியிருக்கிறேன். ஓ, பம்பு ஸ்டக் ஆயிடுச்சா? அது ஒரு நேரம் ரெடி ஆயிருந்த ஓல் வைக்கிறால காற்று அடிக்கனால. ஓகே 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 ஓகே. நம்ம டேங்க்லாம் மல்ல முடியாது, ஊத்துறத மட்டும் ஊத்திக்கலாம், வேற எதுவும் ஆப்ஷன் இல்ல. இப்போ ஓனர் வந்து ரெடி பண்ணிடுவாரா? ஓகே ஓகே ஓகேண்ணா. ஓகே, ஃபியூல் வந்து போட்டோம். அவங்க ஏதோ ஒரு மிஷினில் ப்ராப்ளம் போல், அதனால் அவங்க செப்பரேட்டாக ஃபியூல் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. யாருக்கோ பிடிச்சி வச்சுருந்தாங்களாம். ஸோ அதனால் வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இதுலேருந்து ஊற்றுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. 1 லிட்டர் பெட்ரோல் 105 ரூபா. ஸோ அதனால் 100 ரூபீஸ் போகிறத விட்டுட்டு சரி 105 ரூபாய்க்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி போய் அந்த கொரியர் எந்த இடத்துல இருக்குது, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃபர்தராக வந்து மூவ் பண்ண முடியும். ஏன்னா லோக்கலில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மும்பை போகணும். டெல்லியிலே ரெடி பண்ண முடியாத மும்பையில் என்னாச்சு தாத்தா? செல்லை நோண்டிட்டு வந்துடா தாத்தா. மும்பையிலே வச்சுருக்காங்க பார்த்துங்க, டெல்லியிலே இல்லை சர்வீஸ் சென்டர் மும்பையில் இருக்கான். கிளைமேட் நல்லாயிருக்கு இன்றைக்கி. ஃபோனை பேசிக்கிட்டு தான் வண்டியை ஓட்டுறாங்க பார்க்கலாம். ஃபன் பண்ணுவோமா அவனை? ஏய் மக்தி, ஒரு 5 நாள் ஆச்சு கீழே விழுந்துட்டேன். சரி ஊத்தங்கிற வரைக்கும் போனோம். ஆ பத்திரம், பை பை பை. கண்டுபிடிச்சிட்டான். ஆக்சுவலாக என்னோட ஸ்கூல்மேட்டு தான். பார்த்த உடனே கேட்குறான் எல்லாருமே. நேற்று அதே மாதிரி தான் ஊத்தங்கரைக்கு போனோம். என்னோடய ஸ்கூல்மேட் வந்து கரெக்டாக பார்த்துட்டாங்க. என்னடா ஆச்சு, எப்பட்றா விழுந்தேன், எங்கெங்கேயோ ஊரை சுற்றிட்டு வந்துட்டுருக்கேன், இங்கே வந்து ஊரில் வந்து விழுந்துருக்க வெக்கமாக இல்லையான்ற மாதிரிலாம் கேட்டாங்க. நம்ம வேணுங்கிட்டாங்க போகிறோம், அது தானாக வர்றதை நம்ம வந்து வேணான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இவனை வச்சு ஃபன் பண்ணலான்னு நினச்சேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். ஏய் முக்தி அப்படின்னோடனே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். ஏய் நண்பா, என்ன ஆகிடுச்சு நண்பா அப்படின்றான். நான் எக்ஸல் வண்டி போக தள்ளுது. 90s கிட்ஸோட ஃபேவரட் பைக்குங்க அதெல்லாம் எக்ஸல். நம்ம என்ன தான் வந்து ஹிமாலயனு புல்லட்டு T15 எடுத்துகிட்டு போனாலையும் 90s கிட்ஸோட ஃபேவரட் பைக்கு பார்த்தீங்கன்னா T50 தான். அப்படி ஒரு தள்ளு தள்ளி அப்படி ஏறி உட்காந்து போகிற ஸ்டைலே வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ எல்லாமே அப்கிரேட் ஆகிடுச்சு. T50லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் வந்து மாறிச்சு. இன்னாலும் அந்த T50 க்ரேஸ் வந்து குறையில, எல்லாருமே அந்த யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லாயிருக்கு. ஃபியூல் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு 30-40 கிலோமீட்டர் வந்து ஆவரேஜாக 40 கிலோமீட்டர் வந்து போகலாம். எப்படியும் 2-3 பேர் வச்சு தாராளமாக ஆகட்டும். அந்த பையன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகிறான் பாருங்கள். குறுக்க ஒரு நாய் இல்லை ஏதாவது மாடு வீடு வந்தால் தான் முடிஞ்சிட்டுக்கும். இப்போ தான் என்னை கிராஸ் பண்ணி போனான். சரி அந்த டைமில் லாக் வந்து ஆன் பண்ணல, அதுக்குள்ளே அங்கே போயிட்டான் பாருங்கள். ஸ்ப்ளெண்டர் வண்டி தான், பட்டையை கிளப்புறான், ஸ்லோ பண்ணிட்டான். அங்கே பாருங்கள், அவர் ஓட்டுற ஸ்டைலே வந்து வேறு மாதிரி தான். அது வந்து எப்படின்னா இளம் வயசு அப்படி தான் இருக்கும். அங்கே பாருங்கள், வச்சு விழுந்துருப்பான் எல்லாத்துக்கு. இளம் வயசு அப்படி தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஒரு டைம் உளுந்து எழுந்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா அது அதுக்கப்புறம் அதோடய வழியை தாங்கி மறுபடியும் பைக் ட்ரைவ் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான்.
கஷ்டப்பட்டா மட்டும்தான் இது பண்ண முடியும். அதனால் இந்த புள்ளிங்க மாதிரிலாம் ஓட்டாமல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நார்மலாக ஓட்டினாவே போதுங்க. இன்னொன்று மெயினாக ஒன்று சொல்கிறேன், புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, மெயினாக இந்த மோட்டோ விலாக் பண்ணுறவங்க ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அவ்வளோ ஈஸியாக வந்து மோட்டோ விலாக்கில் வந்து டாப்பில் வரணும்னு மட்டும் கெஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 3 மந்த்தில் நான் அனுபவித்து சொல்கிறேன். ஸோ காம்படிஷன் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது மோட்டோ விலாகில். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விலாக் கம்யூனிட்டியே வந்து ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு போகிற மாதிரி போச்சு. இப்போ வந்து நானும் மோட்டோ விலாக் கம்யூனிட்டி தூக்கி நிறுத்துறேன், நானும் மோட்டோ விலாக் கம்யூனிட்டி தூக்கி நிறுத்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு 100 பேர் 200 பேர் சுற்றுறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா பரவாயில்ல, ஒரு ஊருக்கு. ஸோ அதனால் அவங்களெல்லாம் நீங்கள் இது பண்ணி பெஸ்ட்டு கண்டென்ட்டாக கொடுங்க. சும்மா ஃபைட்டு க்ராஷு அந்த மாதிரிலாம் கண்டென்ட் கொடுக்காமல் ஒரு பெஸ்ட்டு கண்டென்ட்டாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு, ஒரு சேஃப்டி அவேர்னஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டாக கொடுங்க, கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய பட்ஜெட் ட்ராவலு ப்ளஸ் வந்து பைக் ரைடில் 1-day trip அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லா வந்து சப்போர்ட் கிடைக்கும். ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா 1-day trip எல்லாம் நிறையா வீடியோ வந்து நல்லா போயிருக்கு வியூஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இதை மட்டும் சேஞ்ச் பண்ணி மோட்டோ விலாக் பண்ணுறவங்க பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகலாம். பட் 1-day 2-day எல்லாம் வந்து சான்ஸே இல்லை, அதுக்குன்னு ஒரு நாள் வரும். ஸோ அந்த நாளுக்காக வெயிட் பண்ணால் மட்டும்தான் இந்த மோட்டோ விலாக்கில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். வேறு ஏதாவது ஃபுட்டு போட்டாவோ ஓகே, ஃபுட் விலாக் போட்டால் ஓகே, மற்றபடி இந்த ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறவங்களாம் பண்ணுந்தா ஓகே. பட் ஆனால் அந்த பைக்கு மோட்டோ விலாக்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு நீங்கள் வெளில தெரியறது கொஞ்சம் லேட் ஆகும், இதில் வேறு எதாவது இருந்தால் ஈஸியாக தெரிஞ்சிடும். மோட்டோ விலாக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளில தெரியறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். நீங்கள் தெரிய ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன தான் வீடியோ எடுத்து போட்டாலையும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஓகே நம்ம ஆள் வந்துட்டார், வீடியோ போட்டிருப்பார், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமே உட்காந்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டேஜ் வர்றது வரையும் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் அந்த ஸ்டேஜை பிடிச்சிட்டிங்கன்னா என்னப்பா ஸ்கூட்டியில் எப்படி வராரு, அந்த ஸ்டேஜை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை யாராலும் அடிச்சிக்க முடியாது. என்ன கேட்டிங்கன்னா ஒன்றும் அந்த ஸ்டேஜை பிடிக்கலைங்க, இப்போ தான் அந்த ஸ்டேஜை தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதியமான் மெட்ரிக் ஸ்கூல் சொல்ல கரெக்டாக நம்ம ஸ்கூல் ஒரு டைம் போகிறோம். எல்லா விலாகும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், ஏன்னா ஈவினிங் டைம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுவும் ஒரு 3-4 o'clock நம்ம போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் போனோங்கன்னா செம கூட்டமாக இருக்கும். ஐயோ 2 ராஜன் இருக்கே, கருப்பு ராஜன் ஏய் கூட உள்ள இங்கே இருக்கு பாருங்கள், ஆத்தாடி ஆத்தா நைட்டு 10 மணிக்கு இந்த நாய் வந்து துரத்து துரத்து துரத்தோம். ஒரு நாள் துரத்திடுச்சுங்க, துரத்திட்டு அங்கே துரத்துன நாய் இந்த கரண்ட் கம்போ வரையும் விடலை. ஏதோ நாங்கள் அதோட லெக் பீஸை வந்து எடுத்துகிட்டு போன மாதிரியும் அது சண்டைக்கு வர்ற மாதிரியும் என்ன துரத்து துரத்துதுன்றீங்க. நல்ல வேலை நைட்டு 10 மணிக்கு ஆப்போசிட்டில் வண்டி கிண்டி எதுவும் வரல, கொஞ்சம் வேகமாக போயிட்டோம். இன்கேஸ் வண்டி கிண்டி எதாவது வந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் தட்டிருக்கோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஊத்தங்கரை வந்துட்டு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான், கொஞ்சம் கால் மட்டும் ரெடி ஆகட்டுங்க. கால் ரெடி ஆகிடுச்சுன்னா போதும், அந்த பெரிய ரைடு தான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அந்த ரைடை எப்படி பண்ண போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ பார்ப்போம். ஸோ மெயினாக நம்ம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரைடர் ரிவ்யூன்னு இருக்கும், ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஓஎஸ்டி விலாக், சேம் நம்ம யூடியூப் சேனல் நேமே தான் ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ நம்ம ட்ராவல் ரிலேட்டடாக வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்கும். ஸோ எதாவது டவுட்டு ஏதாவது எங்கேயாச்சும் போகணும், ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா என்னோடய வீடியோக்கு ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு வீடியோ பார்க்க கூட தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், எப்படி ப்ரோ போகிறது என்ன பிளான் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் தான் இருப்பேன் எங்கேஜ்டாக. இன்னொரு பிளான் வச்சுருக்கேன், பட் ஆனால் அந்த கொல்லி ஹில்ஸ் பிளான் தாங்க வந்து டோட்டலாக சொதப்பலாகிடுச்சு. அது என்னோட
ட்ரீம் கூட சொல்லலாம், ஒரு கொல்லி ஹில்ஸ் போகணும், அது ஒரு குரூப் ரைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. சடனாக இப்படி ஆனதுனால டோட்டலாக அது ட்ராப் ஆகிடுச்சு. சரி விடுங்க, பெரிய ரைடு வந்து பிளான் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பாட் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் மேப்பில், ஸோ அங்கெல்லாம் போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ரெண்டு மூணு பேராக பைக்கராக போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், சோலோ போனால் கொஞ்சம் கஷ்டங்க. பாட்டி ரெண்டு பேர் இருக்கும், பாட்டி பாட்டி ஏற்ற முடியாது. சிங்கிளாக இருந்தால் கண்டிப்பாக கூட்டு போயிருப்பேன், நாங்களே ரெண்டு பேர் இருக்கோம். என்ன காரை விட்டு விளையாடிட்டு இருக்கிறாரு நடு ரோட்டில். இந்த பஸ் இன்னும் புதருக்குள்ளேருந்து வர்ற மாதிரி வருது. இந்த ஸ்பீடு பிரேக்கில் ஏற்றாமல் அப்படியே உள்ளே போயிட்டு இந்த இதுலேருந்து வருதுங்க பஸ்ஸு. எப்போ சின்ன ஸ்பீடு பிரேக்கர் தான், ஸ்பீடு பிரேக்கில் விட்டால் ஒன்றும் பஸ்ஸு குறைஞ்சிடாது. எனக்கே ஒரு மாதிரி திக்குற ஆகிடுச்சு, என்னடா பஸ்ஸு ஸ்பீடு பிரேக்கை தாண்டி லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஏறுது அப்படின்னு பார்த்தா, ஒரு வீல் வந்து ஸ்பீடு பிரேக்கரில் ஏற்றிட்டு இன்னொரு வீல் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மண்ணில் கொஞ்சம் கேப் இருக்குது போல், அந்த கேப்பில் ஏற்றிட்டு போகிறாரு. என்னடா ஃபுல்லாக லெஃப்ட்டு, டோட்டலாக அந்த ஆஃப் ரோடு வந்து அந்த பக்கம் வந்து போயிடுச்சு. பஸ்ஸு ஆஃப் ரோடு மட்டும்தான் இந்த பக்கம் இருக்குது. ஆஹா, இன்னொரு பஸ் வருது. பரவாயில்ல, போயிடுச்சு. இந்த ஊரில் வச்சாங்க பாருங்க திருவிழா, கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு பேனர் மட்டுமே வச்சுருப்பாங்க. இந்த கார்னர்லேருந்து அந்த எண்டு வெறியும் திருவிழா பேனர்னா இந்த ஊர் மாதிரி வைக்கணும். ரோடை பிளாக் பண்ணிடுவாங்க, வேறு வெளில வந்து சுற்றிட்டு போகும் சொல்லுவாங்க. வேற லெவல் நடக்கும். ஏய் ராஜன், ஆறு நடிச்ச உடனே அந்த பக்கம் போகணும்னு பார்த்தா, ஆறு நடிச்ச உடனே என்ன என்ன திரும்பி பார்க்குது, என்ன வரட்டுமா அப்படின்னு பார்க்குது. தம்பி ரெண்டு பேர் இருக்கண்டா, முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோன்னா கரெக்டாக வந்து பிடிச்சிருவாங்க நம்ம. ஆ, யார் தெரு? ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் பைக்கில் நினச்சேன். என்னடா எதுவுமே குறுக்க வரலன்னு, குறுக்க போந்துருச்சு. கரெக்டாக மேடு ஏறக்குள்ளவா போடணும். இப்போ தான் கீரை மாற்றி ஆக்சிலேட்டர் கொடுத்த லைட்டாக, அதுக்குள்ளே தாத்தா வந்து மாடை குறுக்க எடுத்துகிட்டு வந்துட்டார். என்னென்ன நடக்குது பாருங்கள், இதே ஸ்பீடாக வந்திருந்தா என் மைண்டு ஏன் இப்படிலாம் யோசிக்கிறதுனே தெரில. முன்னெல்லாம் ஒரு பாசிட்டிவாக யோசிக்கும், இப்போ இந்த ஒரு உளுந்ததுலேருந்து இதுவே ஸ்பீடாக வந்திருந்தா, இதுவே நான் ஸ்லோவாக போயிருந்தா, இதுவே நான் அங்கே போயிருந்தா, இதுவே அங்கே போகலண்ணா, அந்த மாதிரி தான் யோசிக்க தோணுது. இப்போது ஃபஸ்ட்டு இந்த நெகட்டிவிட்டிலாம் இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவிட்டியாக ஒரு மைண்டை வந்து ஒரு இதாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட பைக் ரைடு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு நெகட்டிவிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக பைக் வந்து ரைட் பண்ண முடியாது, நீங்கள் மோட்டோவிலாகவே பண்ண முடியாது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இல்லாமல். கீழே போயிடுவோமா, கீழே போவோம் வா. இங்கே இருக்கு பாருங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் கண்டிப்பாக இங்கே யாராவது இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம டபுள்ஸ் பண்ணவே பிடிப்பாங்க, இதில் வேறு ட்ரிபிள்ஸா லட்டு மாதிரி பிடிச்சிப்பாங்க. வாராஜா வாராஜா வாராஜா, ஏன்னா ட்ரிபிள்ஸ் போகக்கூடாது. ஏதோ எமர்ஜென்சி இல்லை எங்கேயாவது இதுனா போகலாம், தப்பு இல்லை. நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ட்ரிபிள்ஸ் வந்து பண்ணணும் வச்சுக்கோங்க, தப்பு.
ஆக்சுவலாக ஒரு வண்டி ஒருத்தர் தான் ஓட்டணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டு பேர்லாம் போனால் லாங் ட்ராவலில் ரெண்டு பேர்லாம் போனால் வேலைக்காகாது. ஒரு வண்டிக்கு ஒருத்தர், அது என்ன வண்டி இருந்தாலும் சரி, அப்போ தான் வந்து ஃபீஸ்ஃபுல்லாக ஓட்ட முடியும். இப்போது ரைட் சைடு போனோம், போயிட்டு அந்த கொரியர் ஆஃபீஸில் கேட்போம் என்னதான் ஸ்டேட்டஸ் அப்படின்னு. ஐயோ புல்லு வண்டி வருது, ஆத்தாடி ஆத்தா எவ்வளோ பெருசு, இங்கே வருது பாருங்க. நிற தலையில் தூக்கிட்டு பாரு, நம்ம போவோமா? ரெண்டே ஏதாவது வண்டி வருதா? அண்ணா இருங்கண்ணே, சர்றன் வந்துட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கூட வெயிட் பண்ண மாட்டார். நான் இங்கே வந்து ஹைபீம் வந்து அடித்தேன், நான் கிராஸ் ஆக போகிறேன் ஸ்லோவாக வாங்கன்னு. தலைவர் வந்து நேராக வந்துட்டார் இடிக்கிற மாதிரி, நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போனால் கண்டிப்பாக அடிச்சிருப்பாரு. இங்கே பாருங்க, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதான் இல்லை, நாலு ரோடு தான் போனோம். நாலு ரோடு தான் ஓட்டுறதுக்கு நம்ம எதுக்கு ரைட்டு ஏறிக்கிட்டு லெஃப்ட்லேயே நாசுக்காக போவோம். இப்போ போவோம் ரைட்டில். ஏன் இவ்வளோ டிராஃபிக்னு தெரியலையே, ஏதாவது மீட்டிங் எது போட்டிருக்காங்களா, கட்சி மீட்டிங்கு இல்லையே? அப்பா இதில் பாருங்கள், அந்த புல்லுக்கட்டு வக்கப்பூர் எவ்வளோ ஏற்றிருக்காங்க பாருங்கள். ஆள் எங்கே இருக்காரு, வக்கப்பூர் எங்கே இருக்குது, ஏதாவது மேலே லைன் லைனில் டச் ஆச்சுன்னா முடிஞ்சிடும். ஐயோ ஹரியானா வண்டி, இந்த வண்டி இந்த வண்டியெல்லாம் பார்த்தா தீர நதியார மரத்தில் வர மாதிரி தான் இருக்கு. என்னப்பா அர்ஜென்ட்டு, பைக் பைக் பைக்கு ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டாருங்க அவரு. எதுவும் டிராஃபிக் இல்லையே முன்னாடி? ஆமாம், ஜேசிபி ஏதோ நிற்கிது, ஒரு வேளை ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ. நம்ம இப்படி போயிட்டு சுற்றிட்டு தான் வரணும், எதுவுமே இல்லையே. அப்பயும் இவ்வளோ டிராஃபிக் ஆகவே ஆகாது. ஆமாம், ஏதோ கட்சி மீட்டிங் போல், ஏதோ மாலை போடுறாங்களா? ஆமாம் மாலை போடுறாங்க, அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாங்க, டாக்டர் அம்பேத்கர். அதனால தான் கொஞ்சம் டிராஃபிக் ஜாமாக இருக்குது. பின்னாடி எது குத்திட்டீங்க, எந்த வண்டி குத்துறீங்களோ அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன், இந்த வண்டியை கொடுத்துருவேன். கார் குத்துனா காரு, லாரி குத்துனா லாரி, பஸ்ஸு குத்துனா பஸ்ஸு. செமையாக அடிக்கிறாங்க மூலம். போய் ஒரு குத்தாட்டம் போடுவோமா? போடு 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 போடு. வேற லெவல், பின்னாடி வேறு லாரி வருது, கவனிக்காமல் ஓட்டினா நம்மளை வேறு லெவல் ஆக்கிடுவாங்க. ஓகே வந்தாச்சு. திரு இங்கே கேட்டு வரேன், அண்ணா இந்த பார்சல் மட்டும் போயிடுச்சான்னு பாருங்கண்ணா. மும்பை அமிச்சது, ஏன்னா ஒன்றும் ரிசீவ் ஆகலன்னு சொன்னாங்க. மண்டே தான் ஆகுமா? சரி, எங்க நான் செக் பண்ண, என்னோட சைடு செக் பண்ண முடியல. மண்டேனா என்ன டேட் வருது? மண்டே
மண்டே 31. ஓகே. ஐயோ, அவன் லாரிக்காக இடிச்சுட்டு போயிட்டாங்க, கொட்டிருச்சு. திரு அண்ணா வர போயிடுறான், பை வர கிழிஞ்சிருச்சு பாவம். ஆமாங்க, லாரி இந்த பக்கம் வந்த உடனே என்ன அர்ஜென்ட்னு தெரியலையே, ஜஸ்ட் மிஸ். இங்கே வரங்க, எல்லாம் கொட்டிடுச்சு. கரெக்ட் பண்ணிக்கிறானா எப்படி? நான் இன்னைக்கு போகாதுங்களா, நாளைக்கு திங்கக்கிழமை காலைல போயிடும். கொடுங்கண்ணா. ஓ ஓகே ஓகே ஓகே. இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து போயிருக்கு. ஓகே ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா. ஓகே ஸ்கோர், மண்டே வந்து போயிடும்னு சொல்லியிருக்காங்க ஷோரா. ஏன்னா 1ஆம் தேதிக்குள்ள கைக்கு போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலே போனாதான் வந்து நம்ம கையிலேருந்து போட்டு செலவு பண்ணணும். திரு திங்கக்கிழமை தான் போகுமா? 1ஆம் தேதிக்குள்ளே அவங்ககிட்ட போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை நமக்கு, ஏன்னா அதுக்கப்புறம் போச்சுன்னா தான் வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க, நம்ம கிளைம் பண்ணுற மாதிரி வரும். ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே போயிட்டால் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். சரி, இங்கே சூப் குடிச்சிட்டு போவோமா? ஆ என்ன சண்டை போடுறாங்க அண்ணா, கொஞ்சம் நகருண்ணா. இந்த கால் அடிபட்டதுக்கு மட்டன் சூப் குடிச்சா சரியாகும்ண்ணா அப்படின்னு சொன்னாங்க. சரி, ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு. எது ஏதோ ட்ரை பண்ணுறோம், மட்டன் சூப் ட்ரை பண்ண மாட்டோமா? பண்ணிடுவோம், நம்ம பாய் கிட்ட தானே. பாய் சூப் இருக்கா? நல்லா சூடாக கொடுங்க பாய், சூடாக பெப்பர் போட்டு கொடுங்க. ஓகே, நம்ம ஒன்று தான், ரெண்டு சொல்லிட்டா வேண்டாவா பாய்? ஒன்று மட்டும். ஓகே பாய், இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டுறீங்களா? சரி ஓகே. பேஸ்கோ மட்டன் சூப்பு, மட்டன் போட்டிருக்காரா? ஆ, மட்டன் இருக்கு. ஆ, சளிக்கு வந்து பயங்கரமாக கேட்கும். இப்போ தான் கோல்டு லைட்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பயங்கரமாக சூடாக இருக்குது வரைய. வேற லெவல் இருக்கு. ஏன்னா இங்கே ஊத்தங்கரில் இந்த கடையில் மட்டும்தான் சூப் வந்து கிடைக்கும், இதை தவிர்த்து வேற எங்கேயும் கிடைக்காது ஊத்தங்கரில். ஓகே ஓகே ஸ்கோட், கிளம்பிட்டோம். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு, ப்ளஸ் வந்து சூப் குடிக்கணும்னு நினச்சோம், கரெக்டாக வந்து குடிச்சிட்டோம். ஏன்னா இங்கே விட்டால் வேற எங்கேயும் வந்து சூப் வந்து கிடைக்காது, இங்கே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ஏன்னா இங்கே பாய் போடுற சூப் வந்து வேறு லெவலில் இருக்கும், ரேட்டு வந்து கம்மி தான், 30 ருபீஸ் தான் ஒரு சூப்பு. ஒரு சூப் வந்து குடிச்சேன், ஏன்னா சளி பிடிக்கிற மாதிரியே இருக்கா,
அதனால் ஒரு சூப் ஒன்று முன்னாடியே அடிச்சிட்டா கொஞ்சம் சளி பிடிக்காது. ஏன்னா கிளைமேட்டு மாறிட்டே இருக்குது, செட் ஆக மாட்டேங்குது, திடீர்னு உரம் சரியில்லாமல் ஆகுது. அதனால் நமக்கு சிம்டம்ஸ் தெரிக்குள்ளே நான் போயிட்டு அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்துட்டேன். அவரு உள்ளார விட்டுருப்பார். என்னப்பா இது, அவர் வர்றது வண்டி ஆப்போசிட் ரூட் வேறு, அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால். வெயில்லாம் பட்டை கிளப்புது, நம்ம போகல தெரியல, ரிட்டன் போகல எவ்வளோ எப்படி வெயில் அடிக்குது பாருங்களேன். இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது ரோடு, போகலாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக் இந்த இடத்துலலாம். ஐயோ இப்போ தான் சொல்லி முடித்தேன், அதுக்குள்ளே டிராஃபிக்கில் மாட்டிக்கணும். இல்லைம்மா சந்துக்குள்ளே போய் போனால் தான் வேலைக்கும், டிராஃபிக் போனால் எவ்வளோ நேரத்துக்கு வீட்டுக்கு போக, ஆல்ரெடி மலை இறங்கிற மாதிரி இருக்கு. ஆறு நடிக்கிற நேரம் ஒரே சந்து தான், டிராஃபிக்கை தாண்டி இந்த சந்து வந்தாச்சு. ஆள் வர பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ஒன் ஹவர் கூட இல்லை காலக்கீழே தொங்கப்பட்டு அதுக்குள்ளே பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாரோ வந்துடப்போகிறாங்க. ஓகே பா, எப்படியோ டிராஃபிக்லேருந்து வந்துட்டுங்க மேலே. ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டினா நமக்கு ஆல்ரெடி கால் வந்து பெயினாக இருக்குது, இதில் வேறு டிராஃபிக்கில் நின்று நின்று பேலன்ஸ் பண்ணி ஓட்ட முடியாது. அதனால் ஒரு சந்துக்குள்ளே தூந்து வந்துட்டோம். என்னாச்சு? ஓ மேலே அந்த கோயிலுக்கு கட்டின கயிறு வந்து இடிக்குதோ அண்ணா. அது அப்படியே போனால் பிச்சுக்கிது, போனால் பிச்சுக்கிது போனால், அது ஃபுல்லாக கிளார் அடிக்குது. அந்த வைசர் போட்டிருந்தாலையும் அதுக்குள்ளே வந்து நல்ல வெளிச்சம் நல்லா பயங்கரமாக அடிக்குது. ஆக்சுவலாக என்னோடய வைசரை வந்து மாற்றணுங்க, நான் விழுந்ததுனால வைசர் ஒரு பக்கம் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது. அது வந்து எப்போ வந்து கலண்டு விழுன்னு தெரில, இல்லை வேகமாக காற்றடிச்சா வைசர் வந்து பறந்துடும். அப்போயே லைட்டாக காற்றடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் ஹெவியாக காற்றடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய வைசர் கலண்டு போயிடும். அதனால் இந்த ஆக்சருக்கு மட்டும் வைசர் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னாங்க. பார்ப்போம், நானும் அமேசானில் பார்த்தா எதுவும் கிடைக்கல, நம்ம அஃபிஷியல் ஸ்டோர்லேயே வந்து கேட்போம். ஏன்னா மெயினாக ஆக்சர் ஹெல்மெட்டுக்கு வைசர்லாம் வண்டியே ஓட்ட முடியாது. திரு முன்னாடி பாரு, ராஜன் ரேஸ் விட்றாங்க பாரு, இங்கே பாரு 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 எவ்வளோ தூரம். ஏய் ராஜன், யாரை கவுக்க போகிறீங்கன்னு தெரியல, நல்ல வேலை நான் சிக்கலை உங்கள் பஞ்சாயத்தில். அப்படியே இந்த குதிரைலாம் ரேஸ் விட்டா எப்படி ஓடும் பார்த்தீங்களா, நானா நீயா நானா நீயா சொல்லிட்டு ஓடுங்களே அந்த மாதிரி ஓடுதுங்க. திடீர்னு பயந்துட்டேன், முன்னாடி நான் போயிட்டுருக்கேன், பையன் இப்படி வந்து இப்படி போகுது. வேணா அப்போ உங்கள் உங்கள் சவுக்காசமே வேணாம். ஓகே வந்துட்டோம், ஆல்மோஸ்ட்டு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் வீட்டுக்கு போயிட்டா. ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸிங்கில் இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி மண்டே டெலிவரி ஆயிரும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டா போதும். ஸோ அந்த மெயில் ரெஃபரன்ஸை வச்சுட்டு அவங்க வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஏதோ மரம் விழுந்துச்சு திரு, வெட்டியிருக்காங்களா இல்லை விழுந்துருச்சான்னு தெரியல. ஆமாம், எங்கள் டிராக்டர் என்னடா ஒரு மரம் எதுவும் விழுந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தா, கிளை விட்டுருக்காரா, சடனாக ஸ்ட்ரைக் ஆச்சு. Thank you.
யார் திரு? சந்தோஷனா. சந்தோஷனா. ஏன்னா அந்த வழியில் போனால் டிராஃபிக்கு, நம்ம வந்த வழியில இதுலயே போயிடுவோம். கொஞ்சம் சந்தில் வந்து வந்தா கூட ஈஸியா வந்து ஓடிடலாம். ஓகே டன், ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இந்த சந்தில் போறது தான் டாஸ்க். யாரும் வராங்களா? இல்லை. கரெக்டாக ஒரே வண்டி தான் போகும் பாருங்க, எப்படி ஓட்டுறோம் அதில். வந்தாச்சு வந்தாச்சு. ஸோ ஓகே ஸ்கோர், இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். பை பாய்.